போறேன். வீட்டுக்கு போறியா? எங்க வீட்டுக்கு போற? உங்க பேரு? வைக்கலையா? என் பொண்ணு தெரியுமா? பட்டாப்பட்டி கவச கழட்ட போய் மரியாதை. நீ எதுக்காக அந்த பிள்ளை வேலை வந்த? சொல்லு, எதுக்காக வந்த? ரொம்ப காலம் இருந்து பிள்ளை போட்டேன் நானு. அது నాకు ரொம்ப నచ్చింది. అమ్మ నాలా పిల్ల ఇరుకోవాలి. అమ్మ నాలా నల్ల పిచ్చి చాలా ఇల్లు నుంచి తట్టుకున్నా. ఉచ్చాకు ఉన్నా இந்த புள்ளையோட வெளியாக்கு புண்ணா போமாட்டே. என்ன சொல்ற? போவாதே. என்ன உன கர்ப்பம் தெரியுமா? குச்சியாலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சட்டுமா. எந்த புள்ள உயிரை? இந்த புள்ள உயிரை கொடுக்கணுமாடா? கொடுக்கடி. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் சொல்லு, டக்குன்னு சொல்லு. என்ன பண்ணுவேன்? போவ சொல்லு. போவ போயிருவியா? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? சொல்லு. நான் தரேன் உனக்கு. என்ன வேணும்? இந்த உசுறு உசுறு உனக்கு என்ன வேணும்? புண்ணாக்கு என்னன்னா தவிட தார என்னன்னா என்ன வேணும் சொல்லு. என்ன உசுறு வேணும் உனக்கு? கடிச்சு குடிக்கிறியா? கொண்டா கோடியா பாடி பாட்டேன். எல்லா மணியும் கிராஸ் கிராஸா பேசுறேன். மோசமான கேட்பேன். நம்ம என்ன பண்றேன்? மொழிய பாரு. ஆமா, குடி கெடுக்க வந்தவன. நாடு நாடு வந்து எந்த ஊர்? ஆந்திரா, கர்நாடகா, மாண்டியா, நேடுகுட்டா, தட்சிணா போச்சுடா. விதவிதமா வருது. ஆந்திரா பேர்லாம் பார்த்துருக்கியா? ஏனுண்டா இந்த பிள்ளைக்கு உனக்கு என்னன்னு நம்மளா నచ్చింది? వచ్చిన ఆపులే. பாண்டுரங்கா வேற என்ன வேணும்? உன் நாட்டுக்கு போகுது. நாட்டுக்கு போகுது. வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? முனி வந்துட்டீங்களா? எந்த ஒரு முனி நீங்க? எந்த ஒரு முனி? மதுரை முனி. எப்ப வந்து இந்த பிள்ளை மேல? மதுரை முனிக்கு பேர் என்ன ஐயா? இப்ப பேரு சடமுனி. எப்ப வந்து இந்த பிள்ளை கிட்ட வந்து என்ன பண்ணீங்க? நீங்க காவலுக்கு இருந்தீங்களா இல்ல கதை முடிக்க வந்தீங்களா? திரும்ப வந்துருவியா? நீ வந்தவன அந்த உடம்புல எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம். நான் உன்னை வணங்குறேன். நீ நல்லதா பண்ணிருக்க. இந்த புள்ள உடம்பு போட்டு போகணும். ஐயாவுக்கு என்ன வேணும்? அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நான் வந்தேன். ஆமா, அவங்க வந்தாங்க. அவங்க எல்லாம் இருக்கு. என்னைய மட்டும் போணும். அவதான் போய்ட்டானே. ரெங்கா பைய போய்ட்டான்ல. உங்க பைய போய் அங்க நிக்கிறான். நீ போறியான்னு பாத்துட்டு இருக்கேன் அங்க. அப்ப நீயும் போயிரணும். போவா போவடுங்கனே. போவான்னு கேட்டா என்ன இருக்கு? என்ன வேணும்? ஐயா என்ன இருக்கு? அந்த வேலையில கூடாது. கொஞ்ச நாளைக்கு இருக்கு. முடியாது. என் கட்டல நீ கட்டு போறியா போட மாட்டியா? அத முடக்கு. ரெண்டே வரதே. வந்துட்டு என்ன செய்யறது? உன்னிடையே தப்ப முடியும் அப்படித்தானே? சரி, நீ உங்க எல்லைக்கு போயிருக்க, உனக்கு என்ன வேணும் பண்றேன். எனக்கு என்ன தருவாங்க? இந்த கோட்டை அதை குடிச்சுட்டாச்சு போறேன், குடிச்சுட்டாச்சு போறேன், குடிச்சு தொடங்க நீங்க பாட்டுல. என்ன வேணும் என்ன வேணும் இதேதான் கேக்குறீங்க கேக்குறியா? இந்த மாதிரி எங்க வாங்கி குடிச்சிருக்கியா? வேற இடத்துல வாங்கி குடிச்சிட்டேன். எனக்கு வேற இடத்துல எல்லாம் கொடுத்தாங்க. இந்த பிள்ளை இப்பதானே குடிச்சேன், நான் இப்பதான் கேக்குறேன். அப்படி இப்பதான் கேக்குறேன். ஐயா இருந்தாங்க, சாப்பிடுங்க, கொஞ்சமா சாப்பிடுங்க. பொம்பளை பிள்ளை வாடகை மட்டும் எடுத்துங்க. திறந்து குடுறா, திறந்து குடுறா, திறந்து குடுறா. கொஞ்சமா கூட ஏன்னா பொம்பளை கொஞ்சமா கூட வாங்கிட்டு வந்தது. கொஞ்சமா கூட பொம்பளை பிள்ளை கொஞ்சமா குடிச்சு வாடகை எடுத்துக்க. நானே குடிச்சுக்கிறேன். எல்லாம் குடிச்சா எப்படி? நீ தான் எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, கொஞ்சம் குடிச்சு வாடகை எடுத்துக்க. அப்போ நீங்க தான் செய்வீங்க, கீழே தான் ஊற்றுங்க. நான் குடிச்சுக்கிறேன். இல்லை இல்லை, கீழே ஊற்றுற வேற. இது பொம்பளை பிள்ளை இல்லை, லைட்டாக குடி. கொஞ்சமாக கொஞ்சமாக பொம்பளை பிள்ளை இல்லை, கொஞ்சமாக குடி. போய் 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 வாடகை எடுத்துக்க, வாடகை எடுத்துக்க. எல்லாத்தையும் எடுத்துக்க. வெறும் பச்சை தண்ணி தான் இருக்கணும், நிறையா குடிக்காதீங்க இருக்காதீங்க. நீ வர பூக்கு பிடி மாதிரி குடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? சந்தோஷமா? ஐயாவுக்கு வேற என்ன வேணும்? போதுமா? சுட்டு வேணாமா? கொண்டா சுட்டா சாப்பிட்டு அன்றா ரெட்டா சுட்டு இழு வரும், நல்லா இழு வரும், வரல ரெட்டா சுட்டு கொடுத்துங்க. அடி ஏய், கண்ணு வைக்காடா, கண்ணை முடிக்கிறேன், கண்ணை முடிக்கிறேன். ஐயா ஒடிக்கிறா, ஐயா ஒடிக்கிற வச்சு முடிக்கிறாரு. ஐயா புற புரியுதா? உங்க இடைக்கு போயிடல, இனிமே வரக்கூடாது. உன்னை கும்பிட சொல்றேன். எப்படி கும்பிட ஆரம்பி? உங்க குடும்பத்து நல்லா நடந்துருச்சு. இனிமே துணையா இருப்பாரு, ஒரு தொந்தரவு கொடுக்க மாட்டாரு. அங்கிருந்து வாடகை வாங்கி பிள்ளைய தொந்தரவு பண்ணாது. பிள்ளைய வளர்த்து நல்ல பொண்ணு கிடைக்கணும், நல்ல வருமானம் கிடைக்கும், தொழில் கிடைக்கணும். நீ பாதுகாப்பா நீ கும்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாய் கும்பிடியா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? போதும். என் மாதிரி கும்பிடு, இடைவெளி பண்ணக்கூடாது. நல்லது நல்லது பண்ண கும்பிட தெரியும். நீ கும்பிடாத தப்பு கும்பிடுங்க. விசாரிக்க போட்டு படத்துக்கு போயிடும், போட்டுக்கு மறந்துட்டு போய் வேற யாருக்கான பாத்துருமா? அடுத்தால வா பாடுத்தாலே வா பண்ணின எனக்கு. ஆனா பெண்ணா? பெண்ணு பேர் என்னங்க? உங்க பேர் என்னம்மா? முடியாம செத்தோட ஏண்டா தொந்தரவு பண்ற? எத்தனை வயசுமா உங்க சாகும்போது? 45. என்னமா முடியாம வந்துச்சு உனக்கு? என்ன வியாதி? இழுவ மாதிரி வருமா? இழப்பு வரும். செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த பிள்ளையோட வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? என் குழந்தை மண்டாட்டியே இவங்க எங்க வீட்டுக்கிட்டா இருக்கா? இவ இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறோம். கும்பிடுறா பாருங்க சாமி. என்னைய பாக்கணும்? அவ எப்ப வருவானு எனக்காக நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். வந்துட்டு அவளை புடிச்சுக்கிட்டேன். புடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம். 2 வருஷமா என்ன தொந்தரவு பண்ண? என்ன பண்ண? எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிடுவோம்னு பார்த்தேன். யாருக்கு தடுத்தது? கூட்டி போகாம அங்கதான் எங்க ஒரு சாமி, எங்க சாமி மாய சாமி இருக்கா, அந்த சாமி குலசாமினால விட மாட்டேன் விட மாட்டேன். அப்பப்போ வந்து ஓடி போயிருது அப்படித்தானே? சரி, இப்ப இந்த பிள்ளை கூட்டியா நீங்க விட்டுருக்காங்க. இத்தனை நாள் குடும்பத்துல போறோம். குழந்தையாளர் கூட்டி குழந்தையாளர் என்ன வேணும்? அக்காவை கூட்டிட்டு போவோம்னா தங்கச்சி நீ அக்கா தங்கச்சியை கூட்டி போவோம்னா நீ நல்லா இருக்க. உன் சுடுகாட்டுக்கு போயிரு. அவ இருக்க கூடாது. யாரு கூடாது? அவ தங்கச்சி இருக்க கூடாது. அவ வேணா. அவ என்ன எங்க 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 அம்மா, எங்க அக்கா, என் மக, எங்க என்ன எல்லாத்தையும் எனக்கு பிடிக்க. அவங்களை பிடிக்காது, அவங்க குடும்பத்தையும் எனக்கு பிடிக்காது. என்ன பிடிக்குமா? பிடிக்குமா? அந்த போச்சு எப்படி பிடிக்கும்? அப்படித்தானே? சரி, நடந்து நடந்து போச்சு. இந்த பிள்ளை ஒட்டி கிளம்ப உடனே என்ன வேணும்? இருக்க கூடாது. அடம் பிடிக்காத கருப்பை மோசம். நான் அங்கதானே இருக்கேன். எங்க இருக்க? அவ வீட்டுக்கிட்ட. அவ வீட்டுக்கிட்ட இருந்தா இனிமே இந்த பிள்ளைக்கு தொடக்கூடாது. என்னோட ஒத்துழைப்பு. நீ பெரியாலும் நான் பெரியாளா? யாரு பெரியாளு? அதை மட்டும் சொல்லி நான் கொடுத்துறேன். நீ பெரியாளா? நீ இருந்துக்கலாம். சொல்லு பாப்போம். என்னடா? யார் பிரியாணி என்ன அந்த கொடுமை பண்ண இந்த கொடுமை பண்ண கொண்டாந்து ஏன்டா இங்க வந்த நான் பாட்டுக்கு தானே இருந்தேன் அங்க இவனை கேளு நல்லா கேளு யாரு என்ன செஞ்சேன் இவனை கேளுது யாரு கேளு யாரோ அவ மயே மயனா நல்லவனா அவன் பாவம் சின்ன பையன் அவன் தான் கொண்டாந்து இங்க வந்தான் தெரியாம வந்து தெரியாம வந்து போனா நல்லவனா அவனுக்கு மனசுக்கு போயிட்டு போனோம் நான் நினைக்கிறேன்னா அந்த புள்ள பாவம் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் நிறைய வேலை இருக்கு உடம்பு நல்லா இருந்தா தான் வர்ற மருமகம் வந்து பாத்துக்குவா அதனால நீ நல்ல புள்ள ஒதுங்கி போய் வேற யாராச்சும் மறுபடியும் சுடுகாட்டுக்கு போ போய் என்ன வேணும் உனக்கு நான் தர்றேன் உனக்கு கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கிறேன் வேணா வேணா இன்னைக்கே போயிடணும் அவளை கூட்டிட்டு போறதான வந்தேன் அப்புறம் போ போ போன்னு சொல்லிக்கே இருந்தா இதை எப்படிதான் செய்யுது அப்படித்தான் நான் சொல்லுவேன் அரைச்சமாவே அரைக்க கூடாது எல்லாரும் அனுப்பிட்டேன் இந்த பிள்ளையோட்டு போனோம் உனக்கு என்ன வேணும்னா கேட்டேன் கேளு பட்டுன்னு வரணும் வேலைக்கு மணியை வளர்க்க கூடாது என்ன வேணும் உனக்கு சரி என் புருஷன் எனக்கு சிக்கனும் கோட்டர் வாங்கி தெரியா அப்புறம் நாங்க புடிச்ச செத்து போயிட்டானா புடிச்ச வாங்கி கொடுப்பானா ஆமா எத்தனை சந்தோஷமா ஐயா யூடியூப் பார்த்துங்க இங்கே இருக்கலாம் பார்த்துங்க இது காலையில் அழைச்சி கேட்டுக்கிட்டோம் அழைச்சி கேட்டால் குடும்பத்தில் உள்ள யார் வாங்கி கொடுக்குறாத குடும்பத்தில் உள்ள மயந்தாங்க நீ பாடம் தப்பாக நினச்சிக்கிறாங்க அதனால பேய் பிசாசு ஓட்டுறவங்க செய்வன கூட காலையில் வந்துடணும் சாயந்தரம் வந்தால் ஓட்ட மாட்டாங்க கேட்டுருந்த பாருங்க உன்னை கேட்டு நாளைக்கு இருக்கு அதனால பேய் பிசாசு ஓட்டக்கூடியவங்க கண்டிப்பாக வர இதை காலையில் வந்துடணும் அதே மாதிரி வர்றவங்க கண்டிப்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வருகின்ற பேய் ஓட்டுறது எல்லாமே யூடியூப்பில் போடுவோம் போடக்கூட நினைக்கிறவங்க இங்கே வர வேண்டாம் வந்த பிறகு எங்களை மட்டும் போனாங்க எங்களை அவங்க பேசுவாங்க அந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது அது விருப்பம் மட்டும் தான் இங்கே வரணும் தயவு செய்து உத்தரவு அதே மாதிரி பேபிஸ் அது ஓட்டும் போது யாரும் வீடியோ எடுக்கக்கூடாது செல்வம் பறிமுதல் பண்ணிடுவோம் அந்த பிள்ளை என்ன கஷ்டப்பட்டு பிடிச்சேன் எனக்கு போய் கோட்டரும் சிக்கனும் கொடுத்து அந்த பிள்ளை சொல்றீங்களே அப்புறம் வேற என்ன வேணும் உனக்கு அந்த பிள்ளைய கொடுத்தா நான் பாட்டு கேட்கல தர முடியாது பாவம் நான் அதுக்கு தானே அவகிட்ட வந்தேன் இந்த வக்காலத்து பேசக்கூடாது நீ குடிச்சிட்டு போறியா இல்லை உதவாங்கறியா என்ன அப்படி கேட்குறேன் நானுமே சாமி அழைக்கவா அழைக்கணும் கேட்குற மாதிரி போவா போவா அப்படி எப்படி போவா மத்தியாடா எப்படி உடைக்கிறதா திறக்க முடியலடா நடந்து போயிருச்சுடா வாடி போச்சுடா திறக்க முடியலடா திறந்து கொடுங்கடா திறந்து கொடுக்கடா கொஞ்சமா கொடுங்க பால் எடுத்துக்க நல்லா எடுத்துக்க ஹாய் மூக்குள்ள விட்டு விட்டு இதை எங்க குடிக்கிறேன் அவசரப்படாத இருற கேட்டானே குடிக்கிறீங்கன்னா உங்க கூட வந்துடும் பரவாயில்லையா சரி அடுத்து என்ன வேணும் சிக்கன் போதும் என்ன வேணும் திரும்ப வந்து பொம்பளை குடும்பக்காரம்னு சொன்ன மாதிரி கட்டுப்படணும் பஜார் அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவாங்க சரியா முக்காடு சத்தியமா சமீப தாத்தாமன சத்தியமா பாலடி கற்பனை சத்தியமா இங்க கூப்பர் தேவமன சத்தியமா இந்த புள்ள உடம்புல நான் வரமாட்டேன் இந்த குடும்பத்துல யாருமே வரமாட்டேன் சத்தியாடி சத்தியம் அடுத்து யாரு இருக்கான்னு பாத்துருமா வா அப்படி யார் இந்த என்ன விரோதமான பேராடி வந்துடலாம் வா அப்படி அடுத்தாரு வா இறங்கி வா வா அப்படி இறங்கி அப்படியா அல்ல ஆகாரமா வா யார் வந்துருக்க ஆமாப்பா பேரு சரசா? எந்த ஊர் சரசு நீங்க? உசிலப்பட்டி. நீ எப்படி செத்த சரசு? இறந்து போயிட்டார். மருமக குடும்பமால செத்து போயிட்டார். என்ன அடைஞ்சு பண்ணிச்சு மருமக? எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பால் வாங்கி தர மாட்டேன்ட்டா. சொத்துல உங்க பேர்ல தானே இருந்துச்சு. இல்ல நம்ம மைங்க பேர்ல எழுதி. அதனால தான் உங்களுக்கு பால் வாங்கி தரேன். என்ன சாவுற வரைக்கும் சொத்தை உங்க பேர்ல வச்சுக்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்கலாம் பாத்துங்க. சொத்தை உங்க பேர்ல வச்சுக்கங்க. மைங்களே மௌனங்களே ஏறும்னா கதையை தான் பாத்துங்க. உண்மையா நடக்கும். ஏன் இனிமே எச்சரிக்கையா இருக்கணும்டா. ஆமா. சாவுற வரைக்கும் சாவுற வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மைங்க மைய எழுதி வச்சும் கடைசி என்ன வர்ற மருமகள கஞ்சி ஊத்த மாட்டாரு. அப்புறம் சணல் தான். ஆமா. சரி, சணல்ல எப்படி தூக்கு போட்டுக்கிட்ட? அந்த வீட்டுக்குள்ள எப்படி கூட்டிருக்காது? பாவம் தானே. யார் எச்சடல? நானா கலக்கே ரோசிடா எப்படி பத்தியா திங்கிடோட பால் வாங்கி கொடுக்கிறதுக்கு யார் இருக்க கூடாது வேண்டியா? இப்ப எல்லாம் எங்க போயிச்சு உன் மருமக மகள்லாம்? அவங்கலாம் அவங்க எங்க போயிட்டாங்க? அவங்கலாம் பழகி போயிட்டாங்க. நீ வேண்டியா நீ மட்டும் தான் இருக்கியா? வாடகை தானே. அப்படியே அப்படியே வாடகை விடுதானா? அப்ப கஞ்சி ஊத்தாத ரைட். சரி இருக்கடா. இப்ப என்ன வேணும் உனக்கு? நான் தரேன். சரது என்ன வேணும்? அந்த புள்ள நல்ல புள்ள. அந்த புள்ள என் கூடயே உட்கார்ந்து பேசுவான். நானும் அங்கேயே தான் இருக்கேன். இருக்கியா? சரி. அந்த புள்ள ஏதோ எடுத்துறேன். என்னது? அந்த புள்ள ஏதோ நீ கண்ணால பார்த்து சொல்லு. போறியா? என்ன வேணும் உனக்கு? எனக்கு என்ன பால் தான தர. பால் ஊத்திரோமா? குடுத்தா குடிச்சிட்டு போய். ஊத்தவா குடுக்கவா? குடுத்தா நானா குடி. என்ன பால் ஊத்த நம்மளே குடிச்சிடுவோம். அப்படியே குடி. இல்ல கிளாஸ்ல ஊத்து. நான் என்ன பாட்டி நடத்தியா? நீ கிளாஸ்ல ஊத்திட்டா? கிளாஸ்ல ஊத்திட்டா நீ சரச்ச சரச்சுக்கு நீங்க என்ன வேணும்? அவன் என்ன இல்ல இவன் மயனே இல்ல. அப்படி எப்படி என்னன்னு சொல்றவே? ஏன் அப்படி மாட்டே? என்ன அவளோ கோவம் மேல? இவன் அந்த புள்ளையோட அண்ணே போய் சொல்றியா? எந்த புள்ளையோட அண்ணே? அந்த நான் புடிச்சல அந்த புள்ள அண்ணே. ஈவி லேடியா இருக்கு. அப்படியா? அவ அண்ணேனா? சரி இந்த போ. பால் யார் கொடுத்தா தெரியுமா? அவர் தான் கொடுத்தா. திட்டக்கூடாது. யார் கொடுத்தது? உனக்கு என்ன வேணும்? அவரு அவர் பாவம் எனக்கு மயங்க வரும். அப்படியா? சரி சரி குடி. பார்த்துட்டு குடி. மோச்சமாய்க்க நேரம் போ. உன் இடத்துக்கு போய் சாமி ஆகும். நடத்தியா போதுமா? உனக்கு வேணும் மேடம்? இங்கே ஒன்றாயிரம் சத்தியம் கட்டுப்படும் தெரியும். ஏன்னா நீ எந்த குடும்பத்தையும் பாதிப்படைஞ்சதில்லை. முக்கால் சத்தியமா சமையல் தாத்தமன சத்தியமா பாடி கருப்பன சத்தியமா இங்க கூப்பிட தெய்வமான சத்தியமா இந்த புள்ள உடம்புல வரமாட்டேன். அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நேரா சுடுகாடு போயிடுறேன். சத்தியம் ஐந்திரி. அடுத்து யாருன்னு பாத்துருவோமா? எத்தனைடா இருக்கு? என்னடா அது விதவிதமா இருக்கு. ரெண்டாவது பார்த்தா முடிஞ்ச மாட்டேன். முடிஞ்சோம்டா. அடுத்த அப்படியா? அடிவா வா. அப்படி வா. அப்படி யார் வந்திருக்க? யார் வந்திருக்க? ஷோ விட மாட்டேங்கிறானே. யார் வந்திருக்க? பையன் பேரு ஏய் நொண்டி நொங்க எடுத்து போடுவேன். பேர் என்னடா? பேர் சொல்லியா? உங்க வாயை கிளிக்கவா சொல்லு. பேர் என்ன? பாண்டி. எப்படா செத்த பாண்டி? பாண்டி எந்த ஊர் பாண்டி நீங்க? இந்த பிள்ளைகளுக்கு என்ன சம்பந்தம் வேணும்? தெரியாது. அப்படி போடுறா. கட்டி தள்ளி செத்து பாண்டியா? எப்படி செத்த பாண்டி? என்ன மருந்து? சரி உடைய பொறிச்சாலா ஏச்சாலா புதைச்சாலா எரிச்சாலா? எரிச்சுட்டாங்களா? இந்த புள்ள எப்போ வந்த? இப்பதான் 6 மாசம். எதுக்கா அந்த பொண்ணு மேல? இந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்டா பாண்டி? அந்த எல்லாரும் வந்திருந்தாங்களா? ஓ துணைக்கு அவங்களோட சேர்ந்து வந்தேன். அப்படியா? நீ வந்து என்ன பண்ண? இந்த புள்ளைக்கு என்ன பண்ண? எப்படியாச்சும் இவங்களோட சேர்ந்து கூட்டிட்டு போயிடுவோம்னு பார்த்தேன். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்காங்க. யாருமே ஒண்ணு சேர மாட்டேன்ட்டாங்க. எல்லாம் ஒண்ணு சேர மாட்டேன்ட்டாங்க. அதனால உனக்கு வருத்தமா போச்சு. இப்ப இந்த புள்ளையோட போனமே உனக்கு என்ன வேணும்? தண்ணி இல்லாம தான செத்தேன். அதனால தண்ணி வேணும். உனக்கு இப்படி யார் இருக்கா அந்த உடம்புல? எனக்கு இப்படியா பாட்டியமாக சரசு இருக்காங்க. உனக்கு பின்னாடி தானா? இப்ப சத்தியம் கொடுத்தாலே போனாலும் போயிட்டாங்க. பின்னாடி இருக்காங்க. இப்ப நீ தண்ணியை குடிச்சிட்டு நீ போற திரும்ப வந்தா கர கர கரன்னு அறுத்து போடுவேன். சரியா இருப்பா அவன் தோட்டத்துக்கு ஆனது விவரம் தெரியாத பாண்டி மோசமான பையன். புறா பாண்டி தாகம் தீக்கே வேணும், தாகம் தீக்கே வேணும். சத்து எத்தனை தானா குடிக்க முடியாது தேவையில்ல, அதனால கொடுக்கணும். தாகத்தை தீக்கிறோம், நல்லா குடிச்சுக்க சந்தோஷமா. நீ இப்போ நேரம் இங்கே சுடுகாட்டு புரிய வைக்க போறேன், நல்லா குடிச்சுக்கப்பா. இனிமேல் உனக்கு எங்கே தண்ணி கிடைக்க போகுதுன்னு தெரியல. சந்தோஷமா தாகம் தீர்ந்து வச்சா நீ இப்போ எங்கே போற? எல்லாம் எந்த ஒரு சுடுகாட்டுக்கே போயிடணும். திரும்ப அந்த பிள்ளை தொடக்கூடாது, அவங்க கூப்பிட நீங்க வரக்கூடாது. வந்தா பாட்டில் அடைச்சு உள்ள அனுப்பிச்சு விடுவேன். சரியா? மறுபடியும் உனக்கு கிடையாது. அதனால சூட தொகை நல்லா கொஞ்சம் சூடாக ஒன்றும் சொத்து அஞ்சு பேர் ஒன்று கிடையாது. நல்லா சத்தியமான சுருக்குன்னு இருக்கணும். நினைக்கிறேன் அந்த சுருக்குன்னு நறுக்குன்னு இருக்கணும். ஆமாம், கையில் சுடணுமா இல்லைடா? ஆமாம். முக்கால சத்தியமா, சமயத்தை ஆத்தமன சத்தியமா, பாலடி கருப்பன சத்தியமா, இந்த கூப்பிட தெய்வன சத்தியமா. இந்த உடம்புல, இந்த மனித உடம்புல இனிமே யாருமே வர மாட்டோம். வந்தா எங்களை பாட்டில பிடிச்சி அடைச்சு உரு தெரியாம கடல்ல விட்டுடலாம். நான் இந்த உடம்பு விட்டு போயிடுறேன், அத்தனை பேரும் போயிடுறோம். சத்தியம் சத்தியம் அத்த மூணு முறையா அப்படி சொல்லு. சத்தியம் அடி தீர்த்தம் அப்படி தெளிவா இருக்கணும். ஆமா, கேளுங்க. ரங்கலதா புடிங்க. ஒரே புடிங்க புடிங்க புடிங்க. அவுட்டங்க அவுட்டங்க. தூ தூ தூ. தூ. அது பா கேக்கல மோனி புடி. கேக்கல வரா போங்க வரேன். வாங்க. அப்போ பேரனம்மா எந்த ஊருமா? உசிலம்பட்டியா? உடம்பு நல்லா இருக்கா? போய் உட்காரு. அடுத்து